எல்லா ஆதாரத்தையும் திரட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி டிவிலே ஓட விட்டு அதை பற்றி அங்கே இருந்த எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அதில் ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னடா மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மனோஜ் ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருந்த ரோகிணி, ரோகிணி மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருமே அப்படியே பயங்கர ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதுக்கு முத்து ஒன்று சொல்கிறாரு, அதை கேட்ட விஜயா மனோஜ் ஐயோ அப்படின்ட்டு பயங்கர ஷாக். இல்லை இல்லை அடுத்ததான் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான பயத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கடையில் குறைஞ்ச விலையில் நாங்கள் எல்லா பொருட்களையும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்து முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கடையில் போய்ட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி முத்துவை கூட்டு போகிறோம். அங்கே போய்ட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் திருட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜியை மற்ற அந்த ஃப்ராட் கும்பல் தான். ஸோ அதனால போலீஸ் இந்த மாதிரி மனோஜ் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல மாதிரி போலீஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அங்கே இருந்து முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. திருட்டு பயில நினச்ச எல்லா பற்ற 1,00,000 ரூபாய் லாபம் சம்பாதிப்பு அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் வச்சு போட்டு காட்டுறாங்க. அந்த டைமில் அங்கே இருந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி டே மனோஜ் என்னடா அதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணி அதெல்லாம் நம்பாத ரோகிணி அது நானே இல்லை இந்த முத்து தான் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி கொண்டு வந்து காமிச்சு நமக்குள்ள சண்டை எடுத்து விட பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி ஆடம் கொய்யால் அது நீ இல்லைன்னு சொல்லிட்டுடா வேற ஏதாவது சொன்னால் கூட நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ண உண்மை சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது ரோது மனோஜ் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் உண்மை சொல்லிடுறாரு. நான் அந்த நகை எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை. ஆமாம் ரோகிணி இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அது உங்கள்கிட்ட சொன்ன நீ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரோகிணி சரி அந்த பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதை எப்படியே கஷ்டப்பட்டு புரட்டி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருந்து முத்து யார் நீ புரட்டி கொடுத்த புரட்டி கொடுத்தியா இல்லை வீட்டில் இருந்து திருடி கொடுத்தியா ஏன்டா அப்படி போய் போயா சொல்லிட்டு இருக்கேன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லட்டுமா நீ 4 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருப்பா அதுக்கு அம்மாட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அவங்க வந்துட்டு நகை எடுத்து கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு நீ அடகு வச்சிருப்பேன் இல்லை இல்லை வித்துருப்பேன் வித்து கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துருப்பேன் எனக்கு பார்லரமாக அந்த மாதிரி மனோஜ் 1,00,000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட மூஞ்சே சரியில்லை. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சுட்டா நான் இப்போ கிளியர் ஆயிடுச்சு நீ அம்மாவும் சேர்ந்து தான் அந்த நகை ஏதோ பண்ணியிருக்கீங்க இல்லை அந்த பார்லரமாக பெருமை வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்ட அங்கே இருந்த ரோகிணிக்கு பயங்கர அவமானம் ஆயிடுச்சு. அங்கே இருந்த விஜயாவும் மனோஜ் என்னடா எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பயத்தில் பார்த்துட்டு இருக்காங்க.